அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஷோர்ஜி. ஏவி சலம் தாந்திரிய பரிகாரங்கள் பயிற்சி மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு, செல்வ வளம் தரும் குபேர சங்கு. இந்த சங்கிற்கு மோட்டி சங்கு என்றும் பெயர் உண்டு, முத்துக்கூடு என்றும் சொல்லலாம். இந்த சங்கை வீட்டில் வைத்து பூஜித்து வருவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன, இது எப்படி செய்யணும், பூஜை பண்ணணும் என்பதற்குண்டான விளக்கம் தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு. இந்த சங்கை வீட்டில் வைத்து பூஜித்து வருவதால் பண வரவு அதிகமாகும், செல்வ வளம் உயரும், நன்மைகள் நடக்கும். அதற்குண்டான இந்த மோட்டி சங்கு நிறைய பக்கம் கிடைக்கும் உங்களுக்கு. பூஜிக்கும் முறைகள் என்னென்ன அப்படின்னா, 9 மோட்டி சங்கு வேணும் அல்லது 11 சங்கு, இது வந்து குபேர சங்குன்னு கூட சொல்லலாம். இந்த 9 சங்கு வேண்டும். அடுத்தது 9 மா இலை, இது ரெண்டையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாவிலையில் சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரித்து வச்சுக்கோங்க. இந்த 9 மாவிலையும் இலையிலும் ஒவ்வொரு சங்கை வைக்க வேண்டும். மகாலட்சுமி பூஜை செய்யும் பொழுது இந்த சங்கு வச்சு வழிபாடு செய்யணும். இந்த சங்கு மகாலட்சுமிக்குரியது. உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி படம் வைத்து 2 குத்துவிளக்கு வைத்து இந்த 9 மாவிலையும் முதல் வரிசையில் 5 வச்சுக்கோங்க, இரண்டாவது வரிசையில் 4 வச்சுக்கோங்க. இதன் மீது ஒவ்வொரு இலையிலும் ஒரு சங்கு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுக்கு அந்த பூஜையின் பொழுது உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி மந்திரம் ஏதாவது தெரிஞ்சுன்னா அதை சொல்லிட்டு வாங்க. 108 மகாலட்சுமி போற்றி சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது இதன் பலன் மிக மிக அதிகம். இந்த 108 போற்றி மகாலட்சுமி போற்றி சொல்லும் பொழுதும் ஒரு போற்றி சொல்லும் பொழுது ஒரு மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதாவது அந்த மல்லிகைப்பூவை அந்த சங்கின் மீது வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது போல 108 மல்லிகை பூவை வைத்து வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடு செய்த பிறகு இந்த சங்கை சிவப்பு வண்ண வெல்வெட் துணியில் விரித்து வைத்து அதன் மீது இந்த சங்கு வைக்கணும். 9 சங்கையும் வைத்து பூஜை அறையில் வைத்தாலும் சரி, இல்லை பீரோவில் லாக்கரில் ஒரு பகுதியில் இந்த துணியை விரித்து வைத்து அதன் மீது இந்த 9 சங்கையும் வைத்து வழிபாடு செய்து வர செல்வ நிலை உயரும், மகாலட்சுமி வீடு தேடி வருவாள், மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக வீட்டில் கிடைக்கும். இந்த சங்கை தினமும் தொட்டு வணங்கி வர நன்மைகள் நடக்கும், உங்கள் காரிய தடைகள் விலகும். இந்த சங்கை வைத்து பூஜித்து வருபவர்கள், அதாவது வெளிநாட்டு வியாபாரம் செய்வாங்கள்ல, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, வெளிநாட்டு தொடர்புகளுக்கு அதாவது வேலைக்கு அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, ஏஜென்சி தொழில் செய்வாங்கள்ல, இவர்களுக்கு அதிக பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த சங்கு. இந்த சங்கை தினமும் தொட்டு வணங்கி வரும் பொழுது அதிகமான பலன் கிடைக்கும், நல்லது நடக்கும். மேலும் விவரங்களுக்கு கிஷோர்ஜி, ஏவி சலம் தாந்திரிய பரிகாரங்கள் பயிற்சி மையம், 52 சென்னை. தொலைபேசி எண்கள் 9566655582. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நமஸ்கார்.